அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இரண்டு நாளாக வந்து வீடியோ போட முடியல, மன்னிக்கவும். ஒரு முக்கியமான விஷயம், உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்கள் வீட்லேயோ யாருக்காவது வேலை தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு ரெசியூமே அனுப்புங்க. நிறைய வேலை வந்து வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில நிறுவனங்கள், அதாவது நாங்கள் வாஸ்து பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொல்கிறதுனால உங்கள் ரெசியூமே இருந்ததுன்னா கொடுங்க, நான் அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ தட் அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு கூப்பிடுவாங்க, அந்த ரெசியூமே அமைச்ச நம்பருக்கு கூப்பிடுவாங்க. என் நம்பர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப்பில் போடுற நம்பர் தான். இருந்தாலும் சொல்கிறேன், 9500211193. பிஇ படித்தவங்களாக இருந்தால் ஓகே, எம்பிஏ படித்தவங்களாக இருந்தால் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இருந்தால் ஓகே. சம்பளம் எவ்வளோன்றதையும் வந்து வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு அமைச்சிருங்க, நான் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். அடுத்து இப்போ வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்க போவதில்லை. வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரம் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணியிருந்தால் எனக்கு இது கிடச்சிருக்கும், இதை பண்ணியிருந்தால் எனக்கு இது கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் பேசி காலத்தோடு இருப்போம். ஆனால் யாருக்குமே தெரியாது, டைம் நேரம் தான் வந்து பணம். நேரத்தை பணமாக மாற்றும் கலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 84,600 நொடி எல்லாரும் சொல்லிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் விஷயம். நான் வந்து என்னோடய ஒய்ஃப்காக செலவிடுறேன், என்னோடய அம்மாவுக்காக செலவிடுறேன், இல்லை என்னோடய வேலைக்காக நான் அதை செலவிடுறேன், இல்லை என்னோடய யூடியூபுக்கு நான் வந்து செலவிடுறேன், எப்படி நான் அதை செலவிடுறேன் அப்படின்னு நம்ம இன்றைக்காவது கேல்குலேட் பண்ணியிருக்கோமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம் அப்படின்னு பேசும்பொழுது முதல்ல எடுக்கிற விஷயம், நம்ம நேரத்துக்கு எழுந்திருக்கணும். எழுந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம மனசுக்குள்ளே வர விஷயம், நேரத்துக்கு எழுந்திருக்கணுமா, அப்போது என்ன டைமு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஒரு 5 o'clock அப்படின்னு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம வந்து 6 o'clock எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இப்போலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு கேட்குற மனிதர்கள் தான் இப்போ அதிகம். 5 o'clockனா என்னங்க மிட் நைட்டில் எழுந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மணிக்கு அப்படின்றது போல் 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 1 hour உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த நாளில் உங்களுடைய வேலை செய்வதற்கோ இல்லை நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக உங்களோட விஷயத்தை ஒரு அந்த உங்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரம் கிடைக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் படிக்கலாம், நம்பர் 1. இல்லை நான் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், அந்த நேரத்தில் வந்து பணத்தை எப்படி நான் ஈட்ட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யலாம். நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு அது பண்ணணும் அவசியம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பகுதியை தயவுசெய்து பார்க்க வேணாம். ஏன்னா ஏன் நான் வந்து அதை பண்ணணும்னு கேட்கும்போதே என்ன ஆகும்னா, உங்களுக்கு பணத்துக்கு மேலே அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம். நேரம் ஒரு செகண்டுமே எய்தர் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை பணமாக எப்படி வந்து நான் கொண்டு போகலாம் அப்படின்னா, எய்தர் நான் வந்து என்ன டெவலப் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு சமூகத்தை டெவலப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன டெவலப் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓடுறேன், அதாவது அத்லெட் மாதிரி வந்து காலையில் வச்சு ஜாக்கிங் போகிறேன், முதல்ல வந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் மட்டும் போகிறேன், அடுத்து வந்து ஒரு 1/2 kilometer போகிறேன் ஒரு 10 நாளில், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்தில் 1 kilometer நான் ஓடுறேன், அப்புறம் 6 kilometer ஓடுறேன். அத்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 42 kilometer 43 kilometer வந்து ஓடுவாங்க இந்த ரேஸில். ஸோ அதே போல் நம்ம அதை ஜெயிக்கும்போது என்ன ஆகும்னா, வந்து நம்மளுடைய பேர் புகழ் முதல்ல வந்து மேலே போகும். பேர் புகழ் மேலே போக போக நீங்கள் பணத்தை நோக்கி ஓட வேணா, பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது தாங்க சூட்சம் ரகசியம். அதை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிடணும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து எது, அதாவது அந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. அதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிங்கன்னா போதும், லைஃப்பில் வந்து உங்களை அடுத்த கட்டம் அந்த நெக்ஸ்ட் லெவல்ன்றது போய்கிட்டே இருக்கும். பட் அதை எதுன்னு கரெக்டாக உங்களுக்கு கணிக்க தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா, முதல்ல அதுதாங்க முக்கியம்.
இந்த டைமில் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஓகே, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை என்ன நான் நான் அதை என்ன மாற்றிக்கிறேன். நான் காலையில் எழுந்துச்சு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எழுந்து பால் போடுவாங்க, பேரலெலாம் வந்துட்டு அந்த பேப்பரும் போடுவாங்க, அப்படியே ஒரு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க பேப்பரும் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போவாங்க, திரும்பவும் ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு பஜாரில் வந்துட்டு ஒரு ஒரு கடை மாதிரி போட்டுப்பாங்க, இந்த தோசை கடையோ இல்லை இட்லி கடையோ. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, கேரி காஸ்பரோவை ஒரு 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 டைமில் வந்து நேட்டன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தூக்கடிக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடம் வந்துட்டு ஜெயிலிருந்து வந்தார் வெளியே. எப் அந்த செஸ்ஸை பற்றி தொடவே தொடாமல் கேரி காஸ்பரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தில் வந்து 5 ஆட்டத்தில் 4 ஆட்டம் ஜெயிச்சிடறாரு, கடைசியில் இவர் வராரு ஜெயிச்சிடறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருடம் அவரோட மைண்ட்லேயே வந்து செஸ்ஸை பற்றின ஒரு நினைப்பு, செஸ் அதுலேயே விளையாடி இருக்கார். நான் என்னவா ஆகணும்னு அவர் கண்ட அந்த அந்த பார்வை வந்து அவர் டைமை வந்து அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கார். நான் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படி இல்லைன்றத விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கணுன்றத தன்னையே சிலையாக செதுக்கியிருக்காரு. அப்படி சிலையாக செதுக்குனதுனால தான் வந்தார், அது வந்தான் வென்றான் அப்படின்ற மாதிரி வந்தார் ஜெயிச்சார் போயிட்டார். அந்த மாதிரி இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் செலவிடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே உங்கள் வசம் வரும். பிடிச்சி செய்யணும். சக்ஸஸ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்களா? இல்லை. அப்போ யாரை வந்து ஜெயித்தவங்க? ஹாப்பியாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாளராக மாறுறாங்க. வெற்றியாளர்கள் யாவருமே வந்து சந்தோஷமாக இருப்பதில்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கும் மனிதர்கள் அனைவருமே வெற்றியாளராக மாறுகிறார்கள். இதுதான் வந்து சூட்சம ரகசியம். ஸோ நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக எனக்கு வந்து பிடிக்குது காலையில் எந்திரிக்கூடாது அப்படின்னா அது ஒரு இன்டிசிப்ளின். நான் டிசிப்ளினாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், கமிட்மெண்ட் கரெக்டாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஹியூமன் பீயிங்குடைய ஒரு விஷயம். ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். டிசிப்ளின்னா வந்து ஒரு சில கோட்பாடுகள் இருக்கும், அந்த கோட்பாடை தாண்டி போகக்கூடாது. அம்மா அப்பானா அந்த மாதிரி தான் மரியாதை கொடுக்கணும், குருனா அதுக்கேற்ற மரியாதை கொடுக்கணும், மனைவிகிட்ட இப்படி தான் இருக்கணும் அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னா அன்பாக தான் இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு சில நேரத்தில் அரவணைச்சி போகணும் அப்படின்னா அந்த 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 லைன் ஆஃப் அந்த 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 லைன்னு சொல்லுவாங்க, தின் லைன், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியணும். டிசிப்ளினாக ஒபீடியண்ட்டாக கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் மணியாக மாற்ற கற்றுப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளவு நேரம் என்னுடைய யூஸ் என்னோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. இந்திய மக்கள் வந்து ஆவரேஜாக, இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்காங்களாம். அப்போ நான் வந்து 8 மணி நேரம் என் ஆஃபீஸில் இருக்கேனே, நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்டில் இருக்குது. இப்போ திரும்பி வந்து யாரோ ஒருத்தட்ட வந்து இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் இப்படி தான் பேசுகிறீங்க, உடனே அதுக்கு பார்த்தா வந்து ஒரு ஒரு 2 மினிட்ஸ் போய்டும். அந்த 2 மினிட்ஸை உடனே அவங்க எடுத்துடுறாங்க. அந்த அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பேசியிருப்பீங்க, தேவையில்லாத சொற்கள். அந்த அந்த கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் லஞ்சும் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் தான் இருக்கும். 1/2 ஹவர் முடிஞ்ச உடனே ஒரு 20 மினிட்ஸ் பேசுவாங்க, கதை பேசுவாங்க. அது என்ன கதைனே தெரியாது. நான் இங்கே போனேன் வந்தேன், ஏன்னா அது லஞ்சு சாப்பிடும்போது ஆரம்பிச்சிருக்கோம். அது பார்த்தா வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லாமல் 50 நிமிஷம் 1 ஹவர் வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ தேவையில்லாத சொற்கள். நான் என் டைமை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணலன்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதற்கப்புறம் இந்த இந்தியர்கள் இந்த விஷயம் வந்து சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதற்கப்புறம் என்ன விஷயம்னா, ஆஃபீஸில் 9 to 5:30 தான் உங்களுக்கு டைம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடணும், நீங்கள் உட்காரக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஆஃபீஸோடைய ரிசோர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் நான் இங்கே உட்காந்தா தான் எனக்கு வேலையே நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சரியான ஒரு ஆஃபீஸுக்கு போகக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. அப்போ என்ன ஆகுது, உங்கள் குடும்பம் உங்களை எதிர்பார்த்துட்ருக்கு, நீங்கள் அவங்கள ஒழுங்காக கவனிக்கல. நான் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். யூ ஆர் நாட் அ பர்ஃபெக்ட் மேன் ஆர் உமன். அந்த இடத்துல
9 to 5:30 ஆஃபீஸ் டைமிங், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் அப்படின்றது, ஏதோ ஒரு அர்ஜென்சி, இயர் அண்ட் பிளானிங், சாரி இயர் பிகினிங் பிளானிங், இயர் அண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுற, ஓகே. பட் எல்லா நாளுமே நான் வந்து 5:30 போகாமல் நான் வந்து 7:30 வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறது தான் பழக்கம் அப்படின்னா, ஆஃபீஸோடைய ரிசோர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அர்த்தம். ஸோ அதை முதல்ல தான் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த 9 to 5:30 இந்த வளவள குறைக்கணும்னு பேசாமல் அதுக்குள்ளே உங்களுடைய அந்த ஆஃபீஸ் விஷயத்தை முடிக்க பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, அந்த 5:30 மேலே தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ என்னென்னா, காலையிலலாம் சும்மா இருந்துட்டு, அதாவது ஃபுல்லாகவே சும்மா இருக்க மாட்டீங்க, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு 5:30 மேலே நாங்கள் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி உட்காந்துட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூஸ்ஃபுல் அடுத்து வந்து இந்த ரிசர்ச்குள்ளே போகிறேன். இந்தியர்கள் 2.5 மணி நேரம் தான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கர்கள் 4.5 மணி நேரம் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணது அந்த 8 மணி நேரமோ இல்லை வந்து 9 மணி நேரமோ ஆஃபீஸ் டைமிங் இருக்குன்னா, 6.5 மணி நேரம் ஜாப்பனீஸ் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி. அப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள், நம்ம சொல்லிப்போம், இந்தியர்கள் வந்து மூளை உள்ளவர்கள் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கணும், ஆவரேஜ் நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம். அப்போ இந்தியா ஏன் வந்து இன்னும் முன்னுக்கு வரலை, இந்தியா ஏன் இன்னும் வல்லரசு ஆகலைன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சினிமாவில் அடிக்ஷன், என் டைமை கொண்டு போய் நான் எங்கே சேர்க்குறேன், அவனை தூக்கி கொண்டாடுற மாதிரி என் அப்பா அம்மாவை தூக்கி நான் கொண்டாடிருக்கேனா, என் மனைவியை வந்து பாராட்டியிருக்கேனா, அப்படி பார்க்கணும். எனக்கு நான் என்ன டெவலப் பண்ணிக்க என் டைமை நான் யூஸ் பண்ணேன்னா, என் டைமை நான் இது யூஸ் பண்ணுறேன். இதே கேரளா போங்க, சினிமான்னு சொல்லிட்டு ஒரு நேரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தட் இஸ் டோட்டலி எ டிஃப்ரெண்ட் கால். ஸோ உன் டைம் நீ எங்கே யூஸ் பண்ணுற, அதுக்கடுத்து இந்த ஒரு பழமொழியில் காலம் பொன் போன்றது அப்படின்லாம் வந்து நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் என் காலத்தை நான் வந்து பொன் போன்றதாக மாற்றுகிறேனா, நிறைய செல்ஃப் டெவலப்பிங் புக்ஸ் எல்லாம் படிப்போம், நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம மூலம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, புத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொன்ன அருமையான விளக்கம் வந்து, நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதானே நாளைக்கு பார்த்துக்கலாம், காலத்தை தள்ளி போடுவது இதுதான் வந்து மிகப்பெரிய கிரைம். அன்னைக்கான வேலையை அன்னைக்கே முடி, அப்போதையான வேலை அப்போதையே முடி, அந்த செகண்ட் அதை முடிக்கணுமோ அந்த செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அப்போ தான் வந்து யூ ஆர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஜென்டில் உமன், இல்லைன்னா நீங்கள் அந்த லைன்லேயே இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, இந்த டைம் அந்த டைமை எப்படி வந்து பணமாக மாற்ற முடியல அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதை ஆரம்பிக்கணும் பண்ணுறேன், கொஞ்சம் யோசிக்கணும், இந்த பிஸ்னஸ் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன், அந்த பிஸ்னஸ் எடுக்கலாமா நான் யோசிச்சிட்டே இருக்கேன், இன்னும் நான் முடிவுக்கு வரல, இதை பற்றி எப்படி டிஸ்கஷன் மட்டுமே போயிட்டுருக்கோம், நிறைய நேரத்தில் வந்து பேசிட்டே இருப்போம். ஆனால் அதற்கான அடுத்த ஸ்டெப்பு பேசணும்னா, இது இந்த ஸ்டெப்பு நான் எடுத்துகிட்டேன், இந்த ஸ்டெப் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் போகாது. நான் இன்றைக்கி யூடியூப் ஆரம்பிச்சிருந்தா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பிச்சிருந்தா நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இது பண்ணியிருந்தால் நான் இன்றைக்கி ஜெயிச்சிருப்பேன், நான் இதை செய்திருந்தால் இதை ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிற கூட்டம் தான் அதிகம், நான் செய்துவிட்டேன் இன்று சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கூட்டம் மிக 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 கம்மி. ஸோ காலம் தாழ்த்தாமல் அதை இன்றைக்கே வந்து செய்யுங்க. அண்ட் வந்து அடுத்து வந்து உங்கள் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம காலைல வந்து எந்திரிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம்னா, காலை எந்திரிக்கிறதே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா, நேராக போய் ஃபோனை தான் வைப்போம், சோஷியல் மீடியாவுக்குள்ள உள்ள போய்டுவோம், யாரெல்லாம் நமக்கு வந்து மெசேஜ் அமிச்சா, அந்த தூங்குற நேரத்தில் யாரால மெசேஜ் அமிச்சான்னு பார்ப்போம். நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒரு ஆய்வு இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். நேராக பாத்ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம்குள்ளே ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க அதிகம், பாத்ரூம் போகிறதுக்காக போகிறவங்க கம்மி. பாத்ரூம்குள்ளே ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க இப்போ வருகின்ற ஆய்வில், அதாவது பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க அதிகம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டாய்லெட் போகிற நேரத்தில் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 நிமிஷம் போகக்கூடிய டாய்லெட், இல்லை 5 நிமிஷமாக இருக்கலாம், இல்லை 2 நிமிஷமாக இருக்கலாம், 1 மணி நேரம் அங்கேயே உட்காந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ரீல்ஸு, ச்ச
இந்த விஷயத்த நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போய் எடுக்கணும் இனிமே அடுத்து. இந்த மாதிரி வந்து ஒரு கால் தூக்கி நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் நிற்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அழகாக, நானும் இப்படி பண்ணோம் அப்படின்னு டிசைன் டீசைனாக நம்ம மனசில் ஐடியா போகும். நான் எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்னு அவனுக்கு தோணாது. உண்மையாக அந்த அந்த நேரத்தை பணமாக மாற்ற தெரிந்தவனுக்கு அப்படி போகாது. அது அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 1 hour உட்கார்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த மூல நோய் வரும். என்ன ஆகும்னா, வயிறில் அந்த அந்த மலை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதுனாகும் ரத்தமும் வந்து ஒன்றா அப்படியே ஒன்றா அமுங்கினபடியாக இருக்கும், எங்கேயும் போகாமல். ஸோ என்ன ஆகும், பிதுங்கி வெளியே தான் வர செய்யும். இதனால தான் வந்து மூல நோய் வருகிறது. உங்களுடைய எண்ணம் சொல் செயல், அது ஒரே இடத்துல இருக்குன்றது வந்து அந்த வேதாத்ரி மகரிஷியோடைய ஒரு விஷயம். நீ பாத்ரூம்குள்ளே போன பர்பஸ் என்ன, அதை மட்டும் முடிச்சுட்டு வா. உன் பர்பஸ் ஃபோன் நோண்டுறதுனா அது வெளியே உட்காந்து நோண்டலாம். இந்த பாத்ரூம்குள்ளே போய் வந்து பேப்பர் படிப்பாங்க, அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த மூல நோய் நிச்சயமாக வரும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம் அங்கே போய் தான் உட்காந்து பணமாய் மாற்ற தெரியாதவர்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கண்டபடி ஜோக்கை படிக்கிறது, சிரிக்கிறது. ஏன்னா அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் இந்த டைமில் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், நான் சிரிச்சிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்க டைமை ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படின்றது தான் வந்து இந்த ஆய்வறிக்கையினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் அவங்க உடலை கெடுத்துக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். அண்டு வந்து இந்த அடுத்த விஷயம், ட்ரெஸ்ஸை வந்து கிளம்பும் போது பார்த்தா ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து வச்சுக்கணும். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னா இன்றைக்கி நைட்டே பேக் பண்ணி முடிச்சு தூங்கணும். கிளம்பும் போது நான் பேக் எடுத்துகிட்டு தான் போகணும். நைட்டே வண்டிக்கு பெட்ரோல் போடணும், வண்டிக்கு ஏர் செக் பண்ணணும், நைட்டே எல்லாம் முடிச்சிடணும். காலைல போகிறோம், வண்டி எடுக்கிறோம், போகிறோம், பேக்கை தூக்கி வைக்கிறோம், போகிறோம். இப்படி தான் இருக்கணும் தவிர, ஒரு ப்ராப்பர் பிளானிங்காக இருக்கணும் தவிர, வந்துட்டு ஒரு 1 hour என்ன ட்ரெஸ் போடலான்னே யோசிப்பாங்க. இப்படி இருக்கிறவனால லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. அவன் எப்பயுமே வந்து செகண்ட் இன்கம் அவனால் க்ரியேட் பண்ணவே முடியாது. எவனோ ஒருத்தருக்கு அடிமையாக கூலி தொழில் மட்டுமே செய்ய முடியும். ஓகே, ஒரு ஒரு 9 o'clock நாங்கள் போகிறேன், அடுத்து வந்து 5:30 நான் வரேன், சம்டைம்ஸ் வந்து 7:30 கூட வெளியே வருவாங்க. அங்கே அங்கே கதை பேசிவிட்டு ஆஃபீஸோட அந்த எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணிவிட்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் போகிறேன், என் டைம் வந்து ரிசோர்ஸ் முடித்தேன், வெளியே வரேன். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கண்டதுக்கும் வந்து இந்த டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 24 hours நான் எவ்வளோ நான் தூங்குறேன்னு முதல்ல பார்க்கணும். நான் எவ்வளோ நேரம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த டூ டூ லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்களான்னு முதல்ல பாருங்கள். டூ டூ லிஸ்ட்டு போடாமல் வேலை செய்கிறான்னா முதல்ல அவன் ரிலேஷன்ஷிப்பில் முதல்ல கட் பண்ணுங்கள். டூ டூ லிஸ்ட் அப்படின்றது நான் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றத நைட்டை உட்காந்து எழுதிடணும். நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நைட்டை உட்காந்து எழுதிட்டு அதை வச்சுக்கணும். காலைல எழுந்திரிக்கும் போது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். நைட்டு படுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மன திருப்தியாக இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லாதவர்கள் தோற்பது தான் நிதர்சனம். அதற்கடுத்து, எனக்காக நான் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்தவங்களுக்காக நான் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறேன், அடுத்தவங்க இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்துக்காகவும் சரி, எனக்காக நான் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன டெவலப் பண்ண நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன்றது முதல்ல முக்கியம். நம்மளை டெவலப் பண்ணாதான் நான் சமூகத்துக்கு ஒழுங்காக பயன்படுவேன். என்ன நானே ஒழுங்காக நான் வந்து டெவலப் பண்ணிக்கலன்னா நான் சமூகத்துக்கு எப்படி ஒழுங்காக பயன்படுவேன், ஏன்னா நான் எனக்கே ஒழுங்காக பயன்பட மாட்டேனே, நான் என்ன டெவலப் பண்ணிக்கலன்னா அப்போ சமூகத்துக்கு மட்டும் நான் எப்படி ஒழுங்காக பயன்பட்டுருவேன். ஸோ உங்களை நீங்கள் ஒழுங்காக டெவலப் பண்ண கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு லைனில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ண கற்றுக்குங்க. செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம்னு ஒரு சில விஷயத்தை ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தா உங்களுக்கான 24 hours பத்தவே பத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸோ 24 hours யாருக்கெல்லாம் பத்தலையோ, நீங்கள் இவங்க பேர் என்ன, மார்க் ஜுக்கர்பர்க் இல்லை வந்து ஜாக்மா, அவங்களாம் எடுத்து பாருங்கள். 3.5 hours, 4 hours, அதிகபட்சம் 5 hours, இவ்வளோலாம் இவ்வளோ அவங்க தூங்குவாங்களே. கீப் ஆன் திங்கிங், யோசிச்சுட்டே இருப்பாங்க, நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு ஃபேஸ்புக்கில் நான் இதெல்லாம் பண்ணணும், நாளைக்கு வந்து நான் என்னுடைய அந்த இந்த இந்த ஆர்கனைசேஷனில் நான் இதெல்லாம் பண்ணணும், நான் பண்ணால் இது இந்த ஒரு விஷயம் மாத்தினா எனக்கு வந்து 100 crore லாபம் அங்கே வந்து நிற்கும் அந்த வருடம் முடியும் போது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ உங்களுடைய டாட் ப்ராசஸில் தெளிவான சிந்தனையோடு அதை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பணம் வருகைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கடவுளே பார்த்து கொடுப்பார்.
கடவுளையும் அது கொடுக்கணும், நான் வேலை செஞ்சு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கடவுள் பார்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரபஞ்சம். நீ வந்து ஒரு எஃபர்ட் போடுற, அந்த எஃபர்ட்டுக்கு எல்லாருமே வந்து கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால், நீ டைமுக்கு, அதாவது சொல்லுவாங்க அந்த காற்றுள்ள போது தூற்றிக்குள், எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுற. 90களில் இந்த மாதிரிலாம் வந்து யூடியூபோ இல்லை சோஷியல் மீடியாவோ இருந்திருக்குமா? அவன் வந்து அந்த நேரத்தில் ஆரம்பித்து பண்ணுறேன்னு சொல்லி எவனா பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்பானா? ஆனால் இப்போ ஜெயிக்க முடியும். எந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணுன்றது இருக்கு. செயில் வித் த டைட்ஸ். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், கப்பலோட திசையை திருப்பி போனோம். அப்படி மூளை உள்ளவன் மட்டுமே ஜெயிப்பான். அப்படி ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க இந்த உலகத்தில், ஒரு சில பேர் விரலை விட்டு எண்ணலாம். அவங்க தான் வந்து இந்த உலகத்தினுடைய பில்லினஸ், நேரத்தை பணமாக மாற்ற தெரிந்தவர்கள். அப்படி இல்லைன்னா அவங்க நேரம் யாரோ ஒருத்தருக்காக வீணடிக்கப்படும். ஸோ அது ஒன்று. அது வந்து அடுத்து வந்து நான் டைமை வந்து எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம், இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கான டைமை நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து இதை பற்றின ஒரு செகண்ட் பார்ட் போடுறேன். எனக்கான விஷயத்த நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன் லைஃப்பில். ஸோ அதை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு போட முடியல, நாளைக்கு மறுநாள் பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.